வணக்கம். வெப்துனியா செய்திகள். ஸ்டாலினின் ஜாதகத்தில் முதல்வராகும் வாய்ப்பே இல்லை, அதிமுக அமைச்சர் கருத்து. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை, ஓபிஎஸ் உண்ணாவிரத போராட்டம். செங்கோட்டையன் என்ற ஓனான், ராமதாஸ் அதிரடி தாக்கு. முன்னாள் குஜராத் பெண் முதல்வர் தமிழக கவர்னராக வாய்ப்பு, மத்திய அரசின் புதிய திட்டம். விரிவான செய்திகள். திமுக செயல் தலைவரும் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலினுடைய ஜாதகத்தை ஆராய்ந்ததில் அவர் முதலமைச்சராகும் வாய்ப்பு இல்லை என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். திருத்தங்களில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய பால் வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஸ்டாலின் கூறினார். ஆனால் 45 திமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராக வந்திருந்தனர் என்பது ஸ்டாலினுக்கு தெரியாது. ரகசிய வாக்கெடுப்பு நடத்திருந்தால் திமுக அதோடு காணாமல் போயிருக்கும். பணம் கொடுத்து அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க ஆட்சியை பிடிக்க ஸ்டாலின் துடிக்கிறார். ஆனால் ஸ்டாலினின் கனவு பலிக்காது என ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறி வருகிறார். அதனுடன் எதிர்கட்சியான திமுகவும் இதே கருத்தை கூறி வருகிறது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்த ஓபிஎஸ் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளார். அதற்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். வருகிற 8ஆம் தேதி ஜெயலலிதாவின் மரணத்தில் நீதி விசாரணை கோரி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான காவல்துறை அனுமதி வேண்டியும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை யாருமே பார்க்கவில்லை என்றுதான் தகவல் வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது அவரது மரணம் குறித்து விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவதால் அதிமுகவினர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது அவரை நாங்கள் பார்த்தோம், எங்களோடு அவர் உரையாடினார் என பல கதைகளை கூறி வருகின்றனர். தமிழக கல்வி மற்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் ஜெயலலிதாவை பார்த்ததாக கூறினார். இதற்கு ஓபிஎஸ் அணியில் உள்ள பொன்னையன் மற்றும் கே பி முனுசாமி ஆகியோர் மறுப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் செங்கோட்டையனின் இந்த கருத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது ட்விட்டரில் விமர்சித்துள்ளார். அதில் சசிகலா என்ற வேடிக்கு செங்கோட்டையன் என்ற ஓனான் சாட்சி என கூறியுள்ளார். தமிழக கவர்னர் ரோசையா பதவிக்காலம் முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் மகாராஷ்டிரா கவர்னர் வித்யாசாகர் ராவ் பொறுப்பு கவர்னராக செயல்பட்டு வருகிறார். தமிழகத்திற்கு என தனி கவர்னர் தேவை என ஆளுங்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது புதிய தமிழக கவர்னர் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் புதிய கவர்னராக முன்னாள் குஜராத் முதல்வர் ஆனந்தி பென் பட்டேல் நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் புதிய கவர்னர் குறித்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை காண தமிழ் .webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.